எஃப் ஆக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு இதை எடுத்துக்கிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதுமானது எஃப் என் மெய்என் கணத்திலிருந்து மெய்என் கணத்திற்கு வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பு அது எஃப் ஆர் வரையறுக்கப்பட்டிருக்குன்னா எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் 17 ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பதினேழு நாலு மைனஸ் ரெண்டு ஆகியவற்றின் மூணு பிம்பங்களை கண்டுபிடிக்கணும் மூணு பிம்பங்கள்னா ப்ரீ இமேஜஸ் அப்போ இந்த வேல்யூலாம் என்னென்னா எஃப்எஃப் எக்ஸ் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுக்காங்க செவன்டீன் அப்புறம் ஃபோரு அப்புறம் மைனஸ் டூ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் த்ரீ இமேஜஸ் இமேஜ்னா எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்யூ கண்டுபிடிக்கணும் த்ரீ இது இமேஜஸ்னா வேல்யூ எடுத்துக்கிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஃப் எக்ஸ் வந்து மைனஸ் ஒன் இப்போ எஃப்ஆப் எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை சப்ஷூட் பண்ணுவோம் ஈக்குவல் டு செவன்டீன் மைனஸ் ஒன் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒன் அப்போ செவன்டீன் ப்ளஸ் ஒன் எவ்வளவு எயிட்டீன் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட்டீன் இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எவ்வளோதுனா எயிட்டீன் பை டூ எவ்வளோனா நைன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நைன்னா எக்ஸ் எவ்வளவு ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எக்ஸ்இ கோவில்ட் எவ்வளோதுனா ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ அப்போ ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 17. என்ன? அப்படினா, மைனஸ் த்ரீ கமா ப்ளஸ் த்ரீ இதான் ஃபஸ்ட்டு அடுத்தது செகண்ட் ஒன் எஃப் ஆஃப்எக்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் ப்ளஸ் ஃபோர் எஃப்ஆஃப்எக்ஸ்இ கோல்டு தான் டூ எக்ஸ்எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது கிவன் இப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இ 1 ஃபோர் அப்போ டூ எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ஈ குவால்ட்டி எவ்வளோதுன்னா ஃபோர் ஒன் டூ எக்ஸ்எஸ் ஸ்கொயர் டி கோல்டு ஃபைவ்

அப்படிங்கறதையும் பார்த்தோம் ஓகே அடுத்தது லாஸ்டா தேர்டு தேர்டு வந்து மைனஸ் டூ எஃப் ஈக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ் டூங்கிற ஆன்சர் எப்போ வரும் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் டூ டூ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளவுன்னா மைனஸ் டூ பிளஸ் ஒன் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஒன் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஒன் பை டூ இதுக்கு எக்ஸு கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது என்ன காரணத்தினாலனா எக்ஸ் வந்து ரூட் எடுக்க முடியாது ஏன்னா நெகட்டிவ் நம்பர் இருக்குது அதுக்கு ரூட் எடுத்தால் அது வந்து காம்ப்ளக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும் அதனால எக்ஸ் ஹேஸ் நோ சொல்யூஷன் தீர்வு இல்லை அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கிது எக்ஸுக்கு எப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூனு இருந்தால் தான் அதனால் ஏற்கனவே ரெண்டு எலமெண்ட்ஸுக்கு ப்ரீ இமேஜஸ் கிடைச்சிது ஆனால் இப்போ இந்த தேர்டுக்கு கிடைக்கல அதனால் என்ன சொல்லிடலாம் மைனஸ் டூ ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ் அண்டர் எஃப் மைனஸ் ரெண்டுக்கு இன் கீழ் முன் ஒரு இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரெண்டு எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜஸ் முன்னூறு பார்த்தோம் இதுல மூணாவதுக்கு இல்லை அதனால இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியது என்னன்னா எக்ஸ் அப்படிங்கிறது வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ப்ரீ இமேஜஸ் அப்படின்னா முன்னூறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதுமானது இது எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் எயிட்டீன் தேங்க்யூ